நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். திண்டுக்கல் மாவட்டம் பொன்னகரம் பகுதியை சேர்ந்தவர்தான் மணிகண்ட ராஜா. சென்னையில் உள்ள தனியார் மருந்து நிறுவனத்தில் விற்பனையாளராக பணியாற்றி வந்துள்ளார். இவர் 2013 படிக்கும் போதே பிரியா என்ற பெண்ணை காதலித்து வீட்டுக்கு தெரியாமல் திருமணமும் செய்துள்ளார். அதன் பின்னர் மணிகண்ட ராஜாவும் பிரியாவும் சென்னையில் வசித்து வந்துள்ளனர். இவர்களுக்கு 5 வயதில் ஒரு மகளும் 8 மாதத்தில் ஒரு ஆண் குழந்தையும் உள்ளது. இந்நிலையில்தான் கொரோனா காரணமாக வேலையிழந்த மணிகண்ட ராஜா தனது மனைவியை அவரது ஊரான அவினாசிக்கு அனுப்பி வைத்துவிட்டு திண்டுக்கல்லுக்கு சென்றுள்ளார். அடிக்கடி அவினாசிக்கு வந்து மனைவி மற்றும் குழந்தைகளை பார்த்தும் சென்றுள்ளார். இதனிடையே மணிகண்ட ராஜாவுக்கு ஜனவரி 24 வேறு ஒரு பெண்ணுடன் திருமணம் முடிந்த தகவலை அறிந்து திண்டுக்கல்லிலிருந்து பிரியா சென்றுள்ளார். அப்பொழுது பிரியா தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் மணிகண்ட ராஜாவுக்கு 2வது திருமணம் செய்து வைத்ததாக பெற்றோரும் கூறியுள்ளனர். இதையடுத்து கணவரின் 2வது திருமணம் குறித்து அவினாசி மற்றும் திண்டுக்கல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பிரியாவும் புகார் அளித்துள்ளார். அதன் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்காததால் பொன்னகரத்தில் உள்ள கணவர் வீட்டிற்கு சென்ற பிரியா தர்ணாவிலும் ஈடுபட்டுள்ளார். அப்பொழுது மணிகண்ட ராஜாவும் அவரது பெற்றோரும் பிரியாவை தாக்கியதாகவும் மயங்கி விழுந்த அந்த பெண்ணை அக்கம்பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பிரியாவின் புகாரை அடுத்து மணிகண்ட ராஜா மற்றும் அவரின் பெற்றோரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது.